வெல்கம் டு அவர் சேனல். இது உங்கள் ஷேர் பிகினர்ஸ். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டவுன் ட்ரெண்ட்லேருந்து இன்றைக்கி மார்க்கெட் ஒரு அப்பர் சைடு போயிருக்கு. பட் இது கன்னியூவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எகெயின் வந்து குளோபல் மார்க்கெட் நெகட்டிவ் தான் போயிருக்காங்க. ஸோ இந்திய மார்க்கெட் பார்த்திங்கன்னா ரெண்டு நாளாக நல்ல ஒரு பாசிட்டிவ். எனக்கு தெரிஞ்சு நேற்று கூட ஓரளவுக்கு பாசிட்டிவாக இருந்தது, அதுக்கப்புறம் கொஞ்சம் பாசிட்டிவ் வந்து லோவாக போனாங்க. பட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் முடிச்சிருக்காங்க. நெகட்டிவில் ஸ்டார்ட் பண்ணி பாசிட்டிவாக முடிச்சிருக்காங்க. ஸோ இது மார்க்கெட்டுக்கு நல்ல ஒரு ஹெல்த்தி இஷ்யூ. இன்றைக்கி பார்த்திங்கன்னா 127 புள்ளிகள் நிஃப்டி 50 நல்லா பாஸ்ட்டாக போயிருக்காங்க. ஸோ இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் பங்குகள் எடுத்து வந்திருக்கேன். ஸோ இந்த ஸ்டாக்ஸுக்கெல்லாம் நீங்கள் அனலைஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஒரு ஸ்விங் ட்ரேடுக்கு நல்ல பங்குகளை தான் இந்த ஸ்டாக்கை நான் பார்க்குறேன். ஸோ அதனால தான் உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். சரி, நீங்களும் பார்த்திங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன ஸ்டாக் அப்படின்னா சாக் சாஃப்ட்டுங்க. அந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா 223 ரூபா 35 பைசாவில் ட்ரை ஆகிட்டுருக்காங்க. சாக் சாஃப்ட் பார்த்திங்கன்னா ஒரு சாஃப்ட்வேர் செக்டர் ஸ்டாக்கு, நல்ல ஒரு ஹை குவாலிட்டியான ஸ்டாக்கு, ஃபண்டமெண்டலாகவும் டெக்னிக்கல் நல்லா சப்போர்ட் இருக்குது, நல்ல ஒரு ப்ராஃபிட் கொடுத்தாங்க. ஸோ அந்த அளவுக்கு போயிட்டு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 320 ரூபா அப்படிங்கிற ரேஞ்சுக்கு போனாங்க. ஸோ இவங்க பார்த்திங்கன்னா ஒரு கம்பெனியை ஆக்குபை பண்ணியிருக்காங்க, 100 கோடிக்கு ஒரு கம்பெனி ஆக்குபை பண்ணி. ஸோ அதுலேயும் பார்த்திங்கன்னா இவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க பிஸ்னஸ் க்ரோத்தை. ஸோ இருந்தாலும் இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா அந்த 210 ரூபா அப்படிங்கிற சப்போர்ட் லெவலுக்கு வந்துட்டு எகெயின் வந்து ஒரு பவுன்ஸ் பேக் கொடுத்துருக்காங்க. ஸோ மார்க்கெட்டும் நல்ல ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டுக்கு திரும்பியிருக்காங்க. ஸோ எகைன் பார்த்தீங்கன்னா சாக் சாஃப்ட்டில் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு அக்குமுலேட் பண்ணலாமா அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் அக்குமுலேட் பண்ணலாங்க. ஸோ கரெக்டான ஒரு என்ட்ரி பாயிண்டில் சாக் சாஃப்ட் கிடச்சிருக்கு. சாஃப்ட்வேர் செக்டர் ஸ்டாக்கு நல்ல ஒரு ஹை குவாலிட்டியான, ஸோ பாசிட்டிவ் தான். ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பாசிட்டிவான கம்பெனியாக தான் இருக்காங்க. ஸோ இந்த ஸ்டாக்ஸில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 3 மந்த் நீங்கள் ஹோல்டு பண்ணிங்கன்னா மினிமம் பார்த்திங்கன்னா ஒரு 10-20% வரைக்கும் ஈஸியாக நம்ம ப்ராஃபிட்டை புக் பண்ணிக்க முடியும். செகண்ட் என்ன ஸ்டாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்கர் பெயிண்ட்டுங்க. பெயிண்ட் செக்டர் ஸ்டாக்கு. ஸோ எல்லாருக்குமே தெரியும் நேம்லேயே இருக்குது. 543 ரூபாயில் ட்ரெட் ஆகிட்டுருக்கு. ஸோ ஆசியன் பெயிண்ட் இவங்கலாம் பார்த்திங்கன்னா ஒரு மார்க்கெட்லேயே, அதாவது பெயிண்ட் மார்க்கெட் பெயிண்ட்லேயே வந்து கிங் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பர்கர் பெயிண்ட்டு ஸோ அப்படின்னு சொல்லலாம். பட் இண்டிகோ பெயிண்ட்லாம் இருக்காங்க. இந்த பர்கர் பெயிண்ட் பார்த்திங்கன்னா என்ன ஒரு ஹையான ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இவங்க சப்போர்ட் லெவலில் கண்டிப்பாக நல்லா மதித்து மேலே போவாங்க. ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா 625 ரூபாயில் போன ஸ்டாக்கு, இந்த மார்க்கெட் டவுனில் பார்த்திங்கன்னா 543 ரூபாயில் இருக்குது. இந்த ஸ்டாக் அவ்வளோ சீக்கிரம் பார்த்திங்கன்னா ஒரு டவுன் ஃபால் ஆக மாட்டாங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போய் நல்ல ஒரு அக்குமுலேட் பண்ணி நல்ல ப்ராஃபிட் கொடுப்பாங்க. ஃபண்டமெண்டலாகவும் டெக்னிக்கல் சப்போர்ட், நல்ல ஒரு ஹையான ரிட்டர்ன்ஸும் கொடுப்பாங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா பெயிண்ட் செக்டர். ஸோ எப்போயுமே பார்த்திங்கன்னா பெயிண்ட் எந்த அளவுக்கு நீட் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த நவீன காலத்தில் பார்த்திங்கன்னா இந்த பெயிண்ட்டுக்கு அந்த அளவுக்கு சப்போர்ட் இருக்குது. ஸோ ரொம்ப லோ ப்ரைஸில் கிடைக்கிற ஒரு பர்கர் பெயிண்ட்டை நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அக்குமுலேட் பண்ணலாங்க. ஸோ ஃபண்டமெண்டலாகவும் டெக்னிக்கல் சப்போர்ட் இருக்குது. ஸோ எகெயின் இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா ஒரு 3 மந்த் நீங்கள் ஹோல்டு பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரிக்கு ஒரு 15-20% வரைக்கும் நல்ல ஒரு ப்ராஃபிட்டை இந்த பர்கர் பெயிண்ட்டில் நம்ம புக் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட்டு மூணாவது என்ன ஸ்டாக்னா நசரா. நசராவும் பார்த்திங்கன்னா ஒரு சாஃப்ட்வேர் செக்டர் ஸ்டாக் தான். இவங்களும் பார்த்திங்கன்னா ஒரு கேமிங் செக்டர் ஸ்டாக்கு, நல்ல ஒரு ஹை குவாலிட்டியான ஸ்டாக்கு, ஃபண்டமெண்டலாகவும் டெக்னிக்கல் சப்போர்ட் இருக்குது. ஸோ நசரா பார்த்திங்கன்னா ஒரு வீழ்ச்சியில் மேலே போன ஸ்டாக், எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு பிடிச்ச ஸ்டாக்குங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாக் வந்து ஒரு அண்டர் எஸ்டிமேட் பண்ணி 900 ரூபாய்க்கு நம்ம ரெஃபர் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாக்கு சப்ஸ்கிரைபர் கேட்டே இருந்தாங்க. ஸோ நான் சொன்னேன் இந்த ஸ்டாக் எகைன் மேலே போகும் அப்படின்னு, நல்ல சப்போர்ட், நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு ஸ்டாக் தான். ஸோ 600 ரூபா வரையும் வந்துட்டு அதுக்கப்புறம் ரெக்கவரி ஆகிட்டு அழகாக அப்படியே மேலே போனாங்க. ஸோ மேலே போகும்போது அசால்ட்டாக நமக்கு தெரியும் இந்த ஸ்டாக் மேலே தான் போகுது. சரி கீழே போகுது அப்படின்னாலும் அசால்ட்டாக நமக்கு தெரிஞ்சிடும் கீழே நல்ல ஒரு பேட்டர்னை ஃபாலோ பண்ணும். கேண்டில் ஸ்டிக்கை நல்லா அனலைஸ் பண்ணி நீங்கள் பை பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஆவரேஜ் பண்ணிக்கிட்டே வர்ற ஸ்டாக்குங்க. ஸோ இவங்க வந்து ப்ரிடிக்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ மார்க்கெட் ஒரு பவுன்ஸ் பேக் ஆகுது அப்படின்னா இவங்களும் பவுன்ஸ் பேக் ஆவாங்க. ஸோ இவங்க டவுனில் இவங்களும் டவுன் ஆவாங்க. ஸோ ஈஸியான ஒரு ஸ்டாக்கு, நல்ல ஒரு ஹை குவாலிட்டியான ஸ்டாக்கு. ஸோ நஷ்டா பார்த்தீங்கன்னா எகைன் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 மந்த் ஹோல்டு பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 10-20% வரைக்கும் ப்ராஃபிட் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் என்ன ஸ்டாக்னா பாராமவுண்ட் கம்யூனிகேஷன். ஸோ அந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு கேபிள் செக்டர் ஸ்டாக் தான். ஸோ இந்த ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நான் பெருமையாக சொல்லுவேன். ஏன்னா நம்ம சேனலில் 9 ரூபாய்க்கு ரெஃபர் பண்ணியிருந்தேன் 3 இயர்ஸ் பிஃபோர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாக் 100 ரூபா வரையும் போயிட்டு, அந்த 100 ரூபா அப்படிங்கிறது என்னமோ நம்ம 100 மீட்டர் ரன்னிங் போகிற மாதிரி ஃபாஸ்ட்டாக போனால் அதுக்கப்புறம் அப்படியே சடன் ஆகிட்டு அப்படியே ஸ்லோ ஆகிற மாதிரி ஸ்லோ ஆகிட்டு கீழே தான் வர்றான். எகெயின் பவுன் பின்னாடி வந்துட்டு இருக்கான். ஸோ இப்போ 71 ரூபாய் 18 பைசா இருக்கா, 67 ரூபா 50 பைசா வரைக்கும் போன ஸ்டாக்கு. குவார்டர் அண்ட் குவார்டர் செட் நல்லா அருமையாக கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா விட நல்ல ஒரு ஹையான ஒரு ப்ராஃபிட்டு, நல்ல ஒரு ஹை குவாலிட்டியான ஸ்டாக்கு, ஃபண்டமெண்டலாக டெக்னிக்கல் சப்போர்ட் இருக்குது. ஸோ அந்த ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா எகெயின் வந்து நம்ம ஸ்விங் ட்ரேடுக்கு சூஸ் பண்ணலாம்னா கண்டிப்பாக நீங்கள் சூஸ் பண்ணலாம். அந்தளவுக்கு நல்ல ஹை குவாலிட்டியான ஸ்டாக்கு, நல்ல ஸ்ட்ராங்காக ஒரு பையிங் காலில் தான் இருக்காங்க. ஸோ எகெயின் இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா இப்போ என்ட்ரி எடுக்கலாமான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நல்ல என்ட்ரி தாங்க. ஸோ ஒரு ஆவரேஜ் பண்ணுறதுக்கோ இல்லை ஒரு எஸ்எப்பில் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கோ நல்ல ஸ்டாக்கு, பிற்காலத்தில் இன்னும் நல்ல ஒரு ப்ராஃபிட் கொடுப்பாங்க அப்படிங்கிறது இவங்களோட ஃபண்டமெண்டலாகவும் சரி இவங்க ரிசல்ட்லாம் அந்தளவுக்கு தான் ப்ரூவ் பண்ணுது. ஸோ எகெயின் இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா ஒரு 3 மந்த் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 15-20% வரைக்கும் ப்ராஃபிட் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும்.
நெக்ஸ்ட் என்ன ஸ்டாக் அப்படின்னா எட்வில்ஸ் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா 112.75 ட்ரேட் இருக்குது. எட்வில்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஃபினான்ஷியல் செக்டர் ஸ்டாக்கு, நல்ல ஒரு ஹை குவாலிட்டியான ஸ்டாக்கு, ஃபண்டமெண்டல் டெக்னிக்கல் சப்போர்ட் இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா ஃபினான்ஷியல் செக்டர் ஸ்டாக்லேயே நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன்ஸ் கொடுத்தாங்க. ஸோ மார்க்கெட் நல்லா மேலே போகும்போது நல்லா மேலே போய் 145 ரூபா வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஃபெல்டோ இருந்தாலும் பார்த்திங்கன்னா இவங்க சப்போர்ட் லெவலில் எகைன் மதிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இதுதாங்க நான் ஸ்விங் ட்ரேடுக்கு எடுக்கும்போது ப்ரீவியஸை நமக்கு பாசிட்டிவான ரிசல்ட்டு இல்லை மார்க்கெட் நல்ல ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்ட் போகும்போது எகைன் சப்போர்ட் எடுக்குது அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா ஆவரேஜ் பண்ணுறதுன்னு ஒரு டைம் வேணும், என்ன தான் ஒரு ஸ்டாக் நல்லா மேலே போனாலும் இந்த ஆவரேஜ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதை பொறுத்த வரைக்கும் இப்போ 122 ரூபா 112.75 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஹெட்வெல்ஸ். ஸோ அந்த ஸ்டாக் ஃபினான்ஷியல் நல்ல சப்போர்ட்டு, நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க. எப்போவுமே கோட்டன் கோட்ரஸும் நல்ல சப்போர்ட்டில் தான் இருப்பாங்க. ஸோ எகெயின் இந்த ஸ்டாக்ஸ் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம என்ட்ரி எடுத்தோம் அப்படின்னா ஒரு 3 மந்த் நம்ம ஹோல்டு பண்ணுறோம் அப்படின்னா இவங்க ஏற்கனவே உள்ள ஹையை உடச்சிட்டு மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரு 10-20% வரைக்கும் ப்ராஃபிட்டை எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் என்ன ஸ்டாக் அப்படின்னா காலமந்திர். காலமந்திர் பார்த்திங்கன்னா 173 ரூபாயில் ட்ரேட் இருக்குது. அதுக்கு இன்னொரு பேர் இருக்குங்க சாய் சில்க்ஸ். ஸோ இது ரெண்டும் வந்து ஒரே ஸ்டாக் தான். அந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஹை குவாலிட்டியான ஸ்டாக்கு, இப்போ 173 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. டெக்ஸ்டைல் செக்டர் ஸ்டாக்கு, நல்ல ஒரு ஹையான ஒரு ப்ராஃபிட் கொடுக்குற ஸ்டாக்கு, ஃபண்டமெண்டலாகவும் டெக்னிக்கலாக சப்போர்ட் இருக்குது. இந்த ஸ்டாக்கில் மெயினாக பார்த்திங்கன்னா இவங்க ஒரு யூடர்ன் எடுக்கிற ஸ்டாக்குங்க. ஸோ அந்த ஸ்டாக்கில் மொத்தமாக போடாமல் ஒரு எஸ்ஐபி முறையில் நீங்கள் மந்த்லி பே பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா இவங்க வந்து அந்த அப்பப்போயே வந்து இவங்களோட கரப்ஷனை சரி பண்ணிக்குவாங்க. ஸோ மேலே போவாங்க கீழே போவாங்க, 208 ரூபா அப்படின்னா போயிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஃபெல் டவுன் எகைன் மேலே போயிருப்பாங்க. ஸோ ஒரு நாள் ரெண்டு நாளே பார்த்திங்கன்னா இருந்தால் பார்த்திங்கன்னா ஒரு 10-15% அந்த மாதிரிலாம் மேலே போவாங்க. ஸோ ஒரு நல்ல ஒரு ஆவரேஜ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டாக்கு எஸ்ஐபி முறையில் கண்டிப்பாக நீங்கள் அந்த காலமந்திரை நீங்கள் அனலைஸ் பண்ணலாம். ஸோ அந்த ஸ்டாக்ஸும் பார்த்திங்கன்னா ஒரு 3 மந்த் நம்ம ஹோல்டு பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 15-20% வரைக்கும் ப்ராஃபிட் கொடுக்க அருமையான ஒரு பங்கு தான் இந்த காலமந்திர். நெக்ஸ்ட் என்ன ஸ்டாக்னா ஸ்டேட்டட் டூல்ஸுங்க. இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா 501 ரூபா 90 பைசாவில் ட்ரேட் இருக்குது. இந்த ஸ்டாக்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு டூல்ஸ் செக்டர் ஸ்டாக்கு. ஸோ இந்த ஸ்டாக்ஸோட ஃபண்டமெண்டல் அனலைஸ் எடுத்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு நல்ல ஒரு ஹையான ப்ராஃபிட் வரும், ஃபண்டமெண்டல் நல்ல ஸ்ட்ராங்கு. இந்த ஸ்டாக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு 300 ரூபாயிலேருந்து நான் அனலைஸ் பண்ணி சொல்லிட்டுருக்கேன். ஸோ இவங்க பார்த்திங்கன்னா டெக்னிக்கலாகவும் பண்ணமெல்லாம் நல்ல ஒரு ஹை க்ரோத்துங்க. ஸோ ஒரு பெனிஸ்டாக்காக உள்ளே வந்தாங்க. இப்போ பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு மேலே போகிறாங்க அப்படின்ட்டு நீங்களே இந்த ஸ்டாக்ஸை ஒரு கேண்டில்ஸுக்கு எடுத்து அனலைஸ் பண்ணி பாருங்கள். அந்தளவுக்கு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டாக்கு. ஸ்டாண்டர்ட் டூல்ஸ் பார்த்திங்கன்னா இந்த கோட்டான் கோட் ரிசல்ட்டும் யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட்டை கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட இம்பாக்டில் தான் நல்ல மேலே போயிருக்காங்க. ஏற்கனவே வந்து அந்த 475 ரூபா சப்போர்ட்டுக்கு இப்போ கரெக்டாக வந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு ரெக்கரை ரிவர்சல் எடுத்திருக்காங்க. ஸோ இன்றைக்கி கொஞ்சம் டவுன் ட்ரெண்ட் தான் இருந்தாலும் அந்த ஸ்டாக்ஸு 900 ரூபா அப்படிங்கிற சப்போர்ட் லெவலுக்கு நல்லா மதிச்சிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இவங்க மேலே தாங்க போக போகிறாங்க. ஸோ அதுதான் இந்த கேண்டில்ஸ்டிக் சொல்லுது. ஸோ எகைன் பார்த்திங்கன்னா ஸ்டேட்டஸ் சொல்லி பார்த்திங்கன்னா நீங்கள் 1-2 வீக்ஸ் நீங்கள் ஹோல்ட் பண்ணால் கூட கண்டிப்பாக ஒரு ஸ்விங் எடுக்க நீங்கள் நல்ல பங்குகளை இந்த ஸ்டாக்கில் நல்ல ஒரு ப்ராஃபிட் எடுக்கலாம். இருந்தாலும் பார்த்திங்கன்னா நீங்கள் எஸ்ஐபி கூட லாங் டைமுக்கு ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஒரு 3 மந்த் நான் ஃபோக்கஸ் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக அப்டேட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த ஸ்டாக்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 3 மந்தில் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 15-20% வரைக்கும் ப்ராஃபிட் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த வீடியோலாம் பார்த்திங்கன்னா செல்ஃபாக நான் அனலைஸ் பண்ணி உங்களுக்கு ரெஃபர் பண்ணுறது தான். நான் வந்து செபி ரிஜிஸ்டர் பர்சன் கிடையாதுங்க. ஸோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி செல்ஃபாக அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். நான் திரும்ப திரும்ப சொல்கிற ஒரே விஷயந்தான், எப்போவுமே சரி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது உங்கள் சொந்த மணியாக இருக்கணும். ஸோ பேங்கில் இப்போ நான் வந்து எப்படியில் போட போகிறேன் அப்படின்னா நீங்கள் அது வந்து இந்த கண்டிப்பாக ஷேர் மார்க்கெட்டில் போடலாம். இருந்தாலும் எஃப்டி அப்படின்னு பிரித்து போடுங்க, கோல்டில் எஃப்டியில் அப்புறம் இந்த ஷேர் மார்க்கெட் அப்படின்னு போடும்போது கண்டிப்பாக நம்ம வந்து எந்த ஒரு லாஸையும் ஈஸியாக ரெக்கவரி பண்ணிக்க முடியும். சேவிங் அமௌண்ட்டை மட்டும் போடுங்க. திரும்ப திரும்ப சொல்கிறேன், இந்த வீடியோவை வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ.